சற்று முன்பு இன்று காலை தமிழக அரசு வெளியிட்டுள்ள 6 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் அறிவிப்பு, குவார்ட்டருக்கு 5 ரூபாய், ஆஃபுக்கு 10 ரூபாய் என டாஸ்மாக் கடைகளில் மது வகைகளின் விலை உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து டாஸ்மாக் அதிகாரிகள் கூறியது என்னவென்றால், கடந்த முறை 2022 மார்ச் மாதத்தில் மதுபானங்களின் விலை பிராண்டுக்கு ஏற்ப 80 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. மேலும் ஜூலை 2023 மாநில அரசால் இறக்குமதி செய்யப்பட்ட வெளிநாட்டு மதுபானத்தின் விலையானது பிராண்ட் மற்றும் அளவுக்கு ஏற்ப ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து 320 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. அண்மையில் நடந்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் இந்த ஆண்டுக்கான மதுபானங்களின் விலையை உயர்த்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு, இது குறித்து அரசு கொள்கை முடிவு எடுத்து விரைவில் அறிவிப்பு வெளியிடும். அப்போது என்னென்ன சரக்கு எவ்வளவு விலை என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிப்போம் எனவும், 2022-23 மதுபான விற்பனை மூலம் மொத்த வருவாய் 44,000 கோடியாக இருந்தது, இந்த உயர்வின் மூலம் மேலும் 500 முதல் 1,000 கோடி வருவாய் கிடைக்கும் எனவும், இருப்பினும் பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து இன்னும் சில 100 மதுபான கடைகளை மூட அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது எனவும் அவர் கூறியுள்ளார். இரண்டாவது அறிவிப்பு, தமிழகம் முழுவதும் தினமும் காய்ச்சல் பரிசோதனை முகாம்களை நடத்த பொது சுகாதாரத்துறை உத்தரவளித்துள்ளது. தினமும் 1,000 இடங்களில் மறு உத்தரவு வரும் வரை காய்ச்சல் பரிசோதனை முகாம்களை நடத்த உத்தரவு அளித்துள்ளனர். வைரஸ், டெங்கு என மழைக்கால நோய்கள் பரவி வரும் நிலையில் இந்த நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு, தமிழகத்தின் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காலை 10 மணி வரை கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு, தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் ஏழை மக்கள் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 7 லட்சம் கோடிக்கு கடன் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரான தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மொத்த பட்ஜெட் 3.5 லட்சம் கோடி என்றாலும் கூட 7 லட்சம் கோடிக்கு கடன் வழங்கும் போது பொருளாதாரம் ஏற்றம் பெறும் எனவும், மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்க வங்கிகள் அதிக அக்கறை காட்ட வேண்டும் எனவும், பொதுமக்களும் எந்த நோக்கத்திற்காக கடன் பெறுகிறோம் என்பதை நினைத்து பார்த்து குறித்த காலத்தில் தங்களுடைய பங்களிப்பை திருப்பி செலுத்த வேண்டும் எனவும் அமைச்சரான தங்கம் தென்னரசு பேசினார். ஐந்தாவது, தென் மாவட்ட பயணிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் தெற்கு ரயில்வே ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அக்டோபர் 1 முதல், அதாவது நாளை முதல், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயில் அதிவிரைவு ரயிலாக மாற்றி இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன்படி அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 8:10 பதிலாக 20 நிமிடத்திற்கு முன்னதாக இரவு 7:50 இனி புறப்படும் எனவும், கொல்லம் ரயில் நிலையத்திற்கு மறுநாள் காலை 10:40 பதிலாக 10:15 சென்றுவிடும் எனவும் கூறியுள்ளனர். அதே போல கொல்லத்திலிருந்து மதியம் 3:40 புறப்பட்டு வந்த ரயிலானது இனி 50 நிமிடம் முன்னதாக புறப்படும், அதாவது மதியம் 2:50 கொல்லம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் எனவும், சென்னை எக்மோருக்கு மறுநாள் காலை 6:00 வந்தடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி மற்றும் ஆயுத பூஜையை முன்னிட்டு தாம்பரம் திருச்சி இடையே சிறப்பு விரைவு ரயில் இயக்கப்படும் எனவும் ரயில்வே அறிவித்துள்ளது. கடைசியாக 6வது அறிவிப்பு, எதிர்பாராமல் கடலில் ஏற்படும் அசாதாரண சூழல் மற்றும் இயற்கை சீற்றங்களின் காரணமாக விபத்தில் பாதிக்கப்படும் மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 1 கோடியை கொண்ட சுழல் நிதி உருவாக்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் நலன் காக்க 1 கோடி சுழல் நிதி உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணையும் வெளியிட்டுள்ளது. 2016 முதல் 2021 வரை நிலுவையில் உள்ள 25 மீனவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க 50 லட்சத்தை ஒதுக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் பாதிக்கப்படும் மீனவர்களுக்கு நிவாரணம் தர 50 லட்சம் என மொத்தம் 1 கோடி சுழல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீன்பிடிக்கச் சென்று காணாமல் போனவர்கள் மற்றும் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் மீனவர்களுக்கு உதவ இந்த சுழல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனே குடையை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மறக்காமல் சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.